திரைகடலோடியும் திரவியங்கள் பல தேடி தேடிய அந்த இன்பத் திரவியங்களை தான் மட்டுமே அனுபவிக்காமல் இந்த அகிலம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நல் நோக்கில் தன்னுடைய நோக்கத்தை செவ்வனே அமைத்து கொண்ட திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆர்வுயிர் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திரைமொழி சேனலின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்பமான வீடியோ பதிவு, ஆனால் சற்று சோகச் செய்திகளையும் கலந்து. வாணி ஜெயராம் குரல் என்று கேட்டதும் எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. எம்எஸ்வியோட இசையில் அவன்தான் மனிதன் படத்தில் வாணி ஜெயராமன் குரலில், அந்த தேவதையின் குரலில் விளைந்த இந்த தேவதை பாடல் விண்ணிலிருந்து புறப்பட்ட ஒரு அசரீரி குரல் போல். அது என்ன? வாணி ஜெயராம் அவர்களுக்கென்றே ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அந்த பரமன் அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பின்னணி பாடகிகள் இந்தியாவின் பல மொழிகளில் அனைவரிடமும் ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்தது, மறுக்க முடியாது. ஆனால் வாணி ஜெயராம் என்று ஒருவர் வந்து திரைத்துறையில் அவர் குரல் கொடுக்க ஆரம்பித்ததும் அனைத்து குரல்களும் அவரது குரலை திரும்பி பார்த்தது உண்மை. திரும்பி பார்த்தது மட்டுமல்ல, வியப்பில் ஆழ்ந்தது உண்மை. இது என்ன குரல்? இது என்ன? இது ஒரு விதமான அசரீரி குரலாக இருக்கிறதே என்று அனைவரும் வியந்தார்கள். அப்படிப்பட்ட வாணி ஜெயராமன் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, ஒடியா, குஜராத்தி என்று இந்திய மொழிகள் 19 மொழிகளில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை வாரி குவித்து கொடுத்தவர் வாணி ஜெயராமின் குரல். அந்த குரலை கேட்டதுமே அனைவருக்கும், குழந்தைகள் முதல் முதியோர் வரை அந்த குரலை கேட்டதுமே, ஆகா, இது வாணி ஜெயராமின் குரல் என்று எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளும்படி அப்படி ஒரு இன்பக் குரல். எளிமை, இனிமை, இளமை என்றும் புதுமை என்கின்ற ஒரு கூட்டுக் கலவையில் ஒரு அசரீரி குரல் வாணி ஜெயராமின் குரல். பாருங்க, சமீபத்தில் அவர் திரைத்துறையில் பாடகியாக வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி ஒரு பிரம்மாண்டமான விழா நடந்தது. அந்த விழாவில் கிட்டத்தட்ட திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், திரை இசைக்கலைஞர்கள் மற்றும் மிக பிரபலியமானவர்கள் பலரும் கலந்து கொண்டு வாணி ஜெயராம் அவர்களினுடைய கலை சேவையை, அந்த குரல் சேவையை மனமாற பாராட்டினார்கள். அந்த இன்பகரமான விழா நடந்து கொஞ்ச நாள்தான். அதைத் தொடர்ந்து உடனே இன்னும் ஒரு இன்பச் செய்தி, ஜனவரி 25, 2023 மத்திய அரசு அறிவிக்கிறது, வாணி ஜெயராம் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது தரப்போகிறோம் என்று. அதையும் செவிகளில் வாங்கிக் கொண்டார் வாணி ஜெயராமன். இன்பமோ இன்பம், மத்திய அரசினுடைய பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட பிறகு வாணி ஜெயராம் வீட்டிற்கு அவரை பாராட்டி எத்தனை தொலைபேசி அழைப்புகள், எத்தனை பேர் நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார்கள், மலர் கொத்து கொடுத்து வாழ்த்தினார்கள். அவர் வீட்டிற்கு நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் அவருக்கு பாராட்டுதல்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தது. இப்படி இன்பம் பொங்க பொங்க வழிந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போதுதான் இன்பத்திற்கு ஒரு பகவான் என்றால் துன்பத்திற்கும் ஒரு பகவானா? துன்ப பகவான் வந்து எப்படி கதவை தட்டுகிறான் பாருங்கள். இப்படி வாழ்க்கையில்
பரிபூரண மகிழ்ச்சியோடு முழுமையான இன்பச் சூழ்நிலையில் வாணிஜெயராவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க? சென்னை நுங்கம்பாக்கம் ஹாடோஸ் சாலையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் வீட்டுக்கு அன்றாடம் வேலைக்கு வரக்கூடிய அந்த வீட்டு பணிப்பெண் மலர்கொடி என்பவர் வழக்கமாக முத நாள் வருவார். இந்த சம்பவத்தின் போது கூட முத நாள் காலை 10:30 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் வாரம்னு சொல்லிட்டு மலர்கொடி விடைபெற்று போகிறார் வாணி ஜெயராமிடமிருந்து. அப்போ வாணி ஜெயராம் இந்த மலர்கொடி என்கின்ற பணிப்பெண்ணுக்கு ஒரு அருமையான பெருமாள் படத்தை தருகிறார். ஏன்னா அப்போ தான் லக்ஷ்மி நாராயண பெருமாள் பற்றிய பக்தி பாடல்களை பாடிவிட்டு அந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கும் நான் விரைவில் வந்து கலந்து கொள்வேன் என்று அந்த விழா குழுவினரிடம் சொல்லிவிட்டு பெருமாள் மீது பக்தி கொண்ட வாணி ஜெயராம் பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து, ஏன்னா அவர் வாழ்க்கையில் இன்பம் இன்பமோ இன்பம் பல செய்திகள் இன்பம் இன்பம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மலர்கொடி இங்கக்கூடிய பணிப்பெண்கிட்ட ஒரு பெருமாள் படத்தை கொடுத்து இதை உன் வீட்டு பூஜை நூலை பத்திரமாக வச்சுக்கோ என்று சந்தோஷமாக மலர்கொடியை வழியனுப்புகிறார். மறுநாள் காலை இந்த மலர்கொடி மீண்டும் வேலை செய்ய வாணிஜெயராமன் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து வாணிஜெயராமருடைய வீட்டினுடைய காலிங் பெல் அழுத்துகிறார். உள்ளிருந்து கதவு திறக்கப்படவில்லை. வாணிஜெயராம் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மீண்டும் காலிங் பெல்லை அழுத்துகிறார். மீண்டும் காலிங் பெல்லை அழுத்துகிறார் மலர்கொடி. பலமுறை அழுத்துகிறார். கதவு திறக்கப்படும் என்று காத்திருக்கிறார். ஆனால் கதவு திறக்கப்படவே இல்லை. உடனே அலைபேசி எண்ணை எடுத்து வாணிஜெயராமனுடைய அலைபேசிக்கு இவர் தொடர்பு கொள்கிறார் மலர்கொடி. அதற்கும் பதில் இல்லை. மலர்கொடி தன்னுடைய கணவர்கிட்ட அலைபேசியை கொடுத்து வாணிஜெயராமுக்கு ஃபோன் செய்ய செய்கிறார். அவரும் ஃபோன் செய்கிறார். வாணிஜெயராமிடமிருந்து அலைபேசியில் பதில் இல்லை. சற்று பயந்து போன நமது மலர்கொடி அவர்கள் வாணிஜெயராம் குடியிருக்கக்கூடிய அதே அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையாரிடம் வந்து செய்தியை சொல்ல அவரும் வந்து அவர் பங்குக்கு காலிங் பெல்லை அழுத்துகிறார். வாணிஜெயரிடமிருந்து பதில் இல்லை. வெகு நேரம் காத்திருக்கிறார்கள். கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் சிபி ராமசாமி சாலையில் உள்ள வாணிஜெயராமனுடைய தங்கை உமா அவங்க கிட்ட போய் செய்தியை சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் இந்த வீட்டுக்கான மாற்று சாவி நல்ல வேளை அவங்க கையில் வச்சுருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு வராங்க. வாணிஜெயராமனுடைய அந்த வெளிக்கதவை திறக்காங்க. வெளிக்கதவை திறந்தால் அவரது படுக்கை அறை கதவு பூட்டி இருக்கு, அதையும் மாற்று சாவி கொண்டு திறக்காங்க. படுக்கை அறை கதவையும் திறந்து பார்த்தால் அனைவருக்கும் ஒரே ஷாக். வாணிஜெயராம் அவர்கள் படுத்திருந்த அந்த கட்டிலின் அருகே ஒரு கண்ணாடி டீப்பாய். அந்த கண்ணாடி டீப்பாயில் வாணிஜெயராம் விழுந்து இறந்து கிடக்கிறார். இரத்தம் வழிந்தோடுகிறது. வாணிஜெயராமனுடைய நெற்றி பொட்டில் காயம். இது எப்படி நடந்தது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு உண்மை, வாணிஜெயராம் அவர்கள் இறந்து விட்டார். 50 ஆண்டு பின்னணி பாடகிய கலை சேவை செய்த அந்த விழா இப்போதுதான் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் வாணிஜெயராமுக்கு பத்மபூஷன் விருது அறிவித்து விட்டது. இன்னும் கை நீட்டி இவர் வாங்கவில்லை. எத்தனையோ முக்கியஸ்தர்கள் வாணிஜெயராமுக்கு நேரிலும் தொலைத்தொடர்பிலும் மின்னஞ்சலிலும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். முத நாள் பணிப்பெண் மலர்கொடியிடம் ஒரு பெருமாள் படத்தை கொடுத்துவிட்டு மற்றற்ற மகிழ்ச்சியில்தான் அவர் அன்று இரவு படுக்கைக்கு சென்றிருக்கிறார். மறுநாள் காலை இப்படி ஒரு துன்பச் சூழல் துன்பச் செய்தி வரும் என்று தமிழகம் எதிர்பார்க்கவில்லை. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வாணிஜெயராமின் குரலில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல வாணிஜெயராமின் குரல் மழையில் நனைந்த அனைத்து ரசிகர்களுமே இந்த செய்தி பரவ பரவ துன்பச் சூழலில் உழன்றார்கள். அனைவருக்கும் மிகப்பெரிய ஷாக், வாணிஜெயராம் இறந்து விட்டாரா? அப்போது வாணிஜெயராம் அவர்களுக்கு வயது 78 இருக்கலாம்.
ஆனாலும் அந்த சூழலிலும் பக்தி பாடல்களை பாடி கொடுத்தார். அப்போதும் கூட அவரது குரலில் இனிமை, அந்த இனிமைக்கு பஞ்சமே இல்லை, இனிமை குறைந்த பாடில்லை, இனிமையும் இருந்தது, இளமையும் இருந்தது. வாணிஜெயராம் அவர்கள் தன் வாழ்நாளின் நிறைவு நாள் வரை அந்த குரல் சேவை செய்து கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட இந்த தேவதை, எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ என்று அவன்தான் மனிதன் இந்த படத்தில், இந்த பாட்டு எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? அவன்தான் மனிதன் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் முத்துராமனும் உயிருக்குயிரான நண்பர்கள். ஆனால் சிவாஜி முதலாளி, முத்துராமன் தொழிலாளி. முதலாளி சிவாஜி சொன்னதன் பேரில் முத்துராமன் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் பணி நிமித்தமாக. இந்த முத்துராமனுக்கு ஒரு சின்ன குழந்தை. இந்த முத்துராமனுடைய அந்த மனைவி, அதாவது இந்த குழந்தையினுடைய அம்மா இப்போது உயிரோடு இல்லை. அப்பா முத்துராமனும் வெளிநாட்டில் இருக்கிறார். இந்த குழந்தைக்கு அம்மா அம்மா என்கின்ற ஒரு ஏக்கம். சிவாஜி கணேசன் எப்படி இந்த குழந்தையை சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கிறார்? உங்கள் அம்மா சாமிகிட்ட போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்தில் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த குடும்பத்திற்குள் எப்படி என்ட்ரி ஆகிறாரு? அம்மா சாமிகிட்ட போயிருக்காங்க இல்லையா, அம்மா எப்போ வருவாங்க என்று இந்த குழந்தை அழுது அடம்பிடிக்கையில், நாளைக்கு உங்கள் அம்மா வந்துடுவாங்க, சாமிகிட்ட இருந்த உங்கள் அம்மா நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல, மறுநாள் இந்த குழந்தையும் சிவாஜியும் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பெரிய பார்சல் வருகிறது. அந்த பார்சலை இந்த குழந்தையே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள அழகிய அம்மாவாக ஒரு தேவதையாக உள்ளே ஜெயலலிதா. இந்த குழந்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சாமியிடம் சென்றிருந்த அம்மா வந்து விட்டதாகவே நம்புகிறார். கலைச்செல்வியும் அந்த அழகிய அம்மா தோற்றத்தில் இந்த குழந்தையை இரு கையேந்து அள்ளி அணைக்க அம்மா என்று இந்த குழந்தை ஒட்டிக்கொள்கிறது. பாருங்க, இந்த சூழலில் அந்த தேவதையாக வந்த அந்த அம்மா தேவதை ஜெயலலிதா பாடுவதாக ஒரு பாடல். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. இந்த பாடலுக்கு யார் குரல் கொடுக்க வேண்டும்? எம்எஸ்வி இசையமைப்பாளர் திட்டம் திட்டுகிறார். ஆகா, எங்கிருந்தோ வந்த ஒரு தேவதையாக, ஒரு அம்மா என்கின்ற தேவதையாக, ஒரு விண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த மங்கை தேவதையாக, இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்திற்கு அம்மாவாக, ஒரு தேவதையாக, அப்படிப்பட்ட ஒரு பாடலுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் வாணிஜெயராமின் குரல் தான் சரியாக வரும் என்று அவர் தேர்ந்தெடுத்து வாணிஜெயராம் அவர்கள் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்து பாடிய போது, அந்த பாடல் காட்சியில் அந்த குழந்தையை ஆதரித்து ஜெயலலிதா பாட, இவரோடு இணைந்து கொண்டு நடிகர் திலகமும் அப்படி சற்று அந்த நயமான உடல் அசைவுகளால் ஆட, இந்த குழந்தை மட்டற்ற மகிழ்ச்சியில் துள்ள, அந்த பாடல் கேட்டு அந்த படத்தில் அந்த குழந்தை மட்டுமா துள்ளியது? அந்த படத்தில் அந்த பாடலை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நமது மனமும் தானே துள்ளியது. என்னே அசரீரி குரல்! அப்படிப்பட்ட ஒரு காட்சி பாடலுக்கு வாணிஜெயராம் குரல் தான் சரியாக வரும் என்று திரை இசைக்கலைஞர்கள் தீர்மானித்து அவரை அழைத்து பாடச் சொன்னார்கள். அவர்கள் அற்புதமாக பாடினார் இல்லையா? பொதுவாக வாணிஜெயராமின் குரல் எப்படி தனித்துவமாக மகத்துவமாக பேசப்பட்டது என்றால், மற்றவர்களால் ஒரு ஆறு நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அழகிய தெள்ளிய நீர் ஒரு ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடுகின்ற தெள்ளிய ஆறு, ஆற்று நீர் போன்றது வாணிஜெயராமின் குரல் என்றார்கள். காரணம் என்னவென்றால், ஆற்றுல பொதுவாக மேடு பள்ளங்கள், குத்துகின்ற முள், கண்ணாடி, என்னென்னவோ இருக்கும். மேடு பள்ளங்கள் இருக்கும், வழியே சில ஆப்ஸ்டக்கிள்ஸ், மரம் இருக்கும், செடி இருக்கும். ஆனால் ஓடுகின்ற ஆற்று நீர் என்ன செய்யும் என்றால், தான் ஓடுகின்ற அந்த ஆற்று பாதையில் மேடு வெள்ளம் கண்டுகொள்ளாது, அதையும் நிரப்பி செல்லும். தடைகள் வந்தால் அதையும் தாண்டி, அதையும் தழுவிக்கொண்டு தாண்டி செல்லும். முள் இருக்கிறது, கண்ணாடி இருக்கிறது, என்னென்னவோ இருக்கிறது என்பதற்காக ஆறு அவைகளையெல்லாம் விட்டு செல்லாது. அந்த ஆற்று நீர் அது அவற்றையும் தொட்டு தழுவித்தான் செல்லும். அதுபோல வாணிஜெயராம் ஒரு குரல் கொடுத்து பாடுகிறார் என்றால்,
இசையமைப்பாளர் உருவாக்கி கொடுக்கின்ற அந்த மெட்டு, அந்த தத்தகாரம், அந்த ஸ்வரங்கள், அதில் பல மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். எத்தனை மேடு பள்ளங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாணிஜியராமின் குரல் அவற்றை தழுவி நிரப்பி தேனாய் செவியில் வந்து பாய்ந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, இசையமைப்பாளர்கள் வாணிஜியராம் தான் பாட வருகிறார் என்றால் அது மிகவும் கஷ்டமான வெட்டி என்பார்கள். இதை மிகப்பெரிய திறமை மிக்க கெட்டிக்காரத்தனமான பாடகி பாடகர் அவர்கள்தான் பாடி கொடுக்க முடியும் என்கின்ற அளவிலான எத்தனையோ மெட்டுக்கள் பாடல்களுக்கு வாணிஜியராம் குரல் ஊட்டினார். அத்தனையும் கிட்டத்தட்ட சவால் நிறைந்த மெட்டுக்கள். ஓடுகின்ற ஆற்று தண்ணீர் போல எல்லாவற்றையும் அரவணைத்து நிரப்பி தழுவி இதமாக தடவி கொடுத்து ஆற்று நீர் செல்கிறது அல்லவா, முடிவில் கடலில் கலக்கிறது அல்லவா. அதுபோல இசையமைப்பாளர்கள் உருவாக்கி கொடுக்கின்ற அத்தனை விதமான ஹடுல்ஸ், அந்த சவால் நிறைந்த விஷயங்கள், அவற்றையெல்லாம் தழுவி அரவணைத்து அப்படி ஓடி வந்து ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய கடலில் வாணிஜியராம் குரல் என்கின்ற ஆறு கலக்கும் போது ஒரு இன்பம் இருக்கிறதே, நதி கடலில் கலக்கும் போது கிடைக்கின்ற இன்பத்தை என்னவென்று சொல்வது, அந்த இன்பத்தை கொடுக்கும் வாணிஜியராமனுடைய அந்த திருக்குறள். இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள், பல பாடல்கள், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அபூர்வராகும். அந்த படத்தில் இந்த பாடலுக்காக தேசிய விருதை பெற்றார். இதுபோக இன்னும் இரண்டு முறை தேசிய விருதை பெற்றார். தெலுங்கு மொழி படத்திற்காக சங்கராபரணத்தில் அற்புதமான பாடல்களை பாடி கொடுத்தார். இப்படி பல பல பாடல்களை பாடி கொடுத்த வாணிஜியராம் தீர்க்க சுமங்கலி படத்தில் எம்எஸ்வியினுடைய இசையில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, அந்த பாடல். இந்த பாடல் பட்டி தொட்டிகளெல்லாம் ஃபேமஸ், சின்ன குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லோரும் இந்த பாடலை விரும்பி கேட்டார்கள். இந்த பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்று படத்தில் இடம்பெற்ற கதாநாயகன் முத்துராமன் மயங்குவதற்கு மட்டுமா, பாடலை கேட்ட அனைவருமே தான் மயங்கினோம். இதுதான் உண்மை. பலவிதமான பாடல்களை மிக அற்புதமாக பாடி கொடுத்தவர் வாணிஜியராம்.